Hi friends, welcome to Anna's Cooking. இன்னைக்கு நம்ம Anna's Cooking ல இன்ஸ்டன்ட் பால் பாயசம் mix யூஸ் பண்ணி சூப்பரா பால் பாயசம் எப்படி ரெடி பண்றது அப்படினு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்ன subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷன்காக பக்கத்துல இருக்கிற அந்த bell icon-ஐ press பண்ணிக்கங்க. இன்னைக்கு நான் வந்து ஆச்சி சேமியா பாயசம் mix எடுத்துர்க்கேன். இந்த பாக்கெட் வந்து 180 gram. இது எப்படி செய்யணும் அப்படிங்கற அந்த மெத்தட் வந்து பின்னாடியே கொடுத்திருக்காங்க. இந்த பாக்கெட்டுக்கு 900 ml வந்து பால் சேர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. நான் 1 லிட்டராகவே சேர்த்துக்கிட்டேன். நல்லா காய்ச்சின பாலாக 1 லிட்டர் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பாயசம் மிக்ஸ் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். உள்ளே வந்து பாருங்கள், அந்த சேமியா இருக்குது, அப்புறம் இந்த ஏலக்காய், முந்திரி, திராட்சை இது எல்லாமே வந்து உள்ளேயே கொடுத்துருக்காங்க. சர்க்கரையும் நல்லா பொடி பண்ணி உள்ளேயே வந்து சேர்த்துருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம சர்க்கரை சேர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் இந்த பாலில் நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விடுங்க. இதை வந்து லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், முந்திரி, திராட்சை இந்த மாதிரி எல்லாமே வந்து சேர்த்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சர்க்கரை வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் இதிலே வந்து போதுமான அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் மேலே வந்து நமக்கு ஏலக்காய் தூள் சேர்த்தணுன்னாலோ இல்லை முந்திரி திராட்சை எதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்தணுனாலோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். எனக்கு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்க இது வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வருது. பாருங்கள், சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இது வந்து அந்த கெட்டியாகும், இன்னும் வந்து கெட்டியாகும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து நிறுத்திக்கிட்டாலும் சரி, இல்லை கொஞ்சமாக எனக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இதை நீங்கள் எடுத்து வந்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது, அவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த பாயசம் வந்து ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் ரீஹீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்து நீங்கள் ரீஹீட் பண்ணிங்கனாலே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த ஆச்சி வாங்கினீங்க அப்படின்னா பாயசம் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Anna's Cooking-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.